والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم قال النبي صلى الله عليه وسلم إنما أنا رحمة ومهداة صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அண்ணலம் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனியில் அவதரித்த பேர் அற்புதம். ஒவ்வொரு நபியும் பிறந்த பின்பு சில அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடாத்தி காட்டியிருக்கின்றார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியுள்ளார். அதில் ஒன்று, அபரஹா அரசன் காபாவையும் மக்கா காஃபிர்களையும் அழிப்பதற்காக யானை படையுடன் அவன் புறப்பட்டு வந்தான். தாங்கள் அறிந்த விஷயம்தான், அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவிற்கு ஒரு நியதி உண்டு, வேதக்காரர்களுக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் மத்தியிலே ஒரு யுத்தம் வந்தால் அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவினுடைய உதவி வேதக்காரர்களின் பக்கம் இருக்கும். அபரஹா அவன் ஒரு கிறிஸ்தவன், வேதக்காரன், அவன் எதிர்த்து வந்தது முஷ்ரிக்கீன்கள், இணை வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவுடைய நியதி வேதக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நியதியை மாற்றி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா முஷ்ரிக்கீன்களுக்கு உதவி செய்தான். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், அல்லாஹ்வினுடைய அந்த நியதி ஏன் மாறியது என்றால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா காஃபிர்களை அழிப்பதற்காக வந்தான், அவர்கள் அழிக்கப்படக்கூடாது, காபாவும் காப்பாற்றப்பட வேண்டும், மக்காவில் உள்ளவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பிறக்க இருக்கின்றார்கள். இது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது நூரே முஹம்மதியா அவர்களுடைய முதுகந்தண்டில் இருந்தது. அவருடைய தவக்குள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பது ஒரு கோணம் இருந்தாலும், அவர்களின் மூலமாக நூரே முஹம்மதியா பயணிக்க வேண்டும். அந்த நூரே முஹம்மதியாவை சுமந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு கரிக்க இயலவில்லை. அந்த நூரே முஹம்மதியா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்ததுக்கு பின்பு அவர்கள் அறுக்கப்பட முடியவில்லை. அந்த நூஹே முஹம்மதியாவை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சாலிஹானவர்களிடத்திலேயே பயணிக்க வைக்கின்றான். எனவே அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆனால் மாநபி மக்காவில் பிறக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய திட்டம். எனவே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்கா ஹரமிலே கொண்டு விட்டு வரும்படி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா உத்தரவிடுகின்றான் என்றால், அல்லாஹு ஜல்லஷானு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறப்பதற்கான ஆயத்த பணிகளை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நடத்துகின்றான். அது மாத்திரமல்ல, 400 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பு துப்பா மன்னர் தன்னுடைய அறிஞர் பெருமக்கள் குழுக்களோடு ஒவ்வொரு நாடுகளாக அவன் பார்த்து கொண்டு வருகின்றான்.
தேவையான நாடுகளை கைப்பற்றவும் செய்து கொண்டு கொண்டிருக்கும்போது மதீனாவிலே அவர்கள் தங்குகின்றார்கள். அவர்களுடன் வந்த அறிஞர் பெருமக்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் வேதத்தில் படித்திருக்கின்றோம், இறுதியாக வரக்கூடிய இறுதி தூதர் இங்குதான் ஹிஜரத் செய்து வருவார்கள். எனவே நாங்கள் இங்கேயே தங்கிவிடுகின்றோம், உங்களுடன் நாங்கள் மீண்டும் திரும்ப பயணிக்கவில்லை என்று சொன்ன பொழுது துப்பா மன்னரும் அந்த பாதிரிமார்களுக்கெல்லாம் வீடுகள் கட்டி கொடுத்துவிட்டு பெருமானாரை கொண்டும் ஈமான் கொண்டு நான் அந்த இறுதி தூதர் வருவார்களே ஆனால் அவர்களுக்காக நான் இந்த வீட்டை ஒதுக்குகின்றேன் என்று ஒரு வீடும் தயாராகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானாருக்கு வீடு மதீனாவிலே தயாராகிவிட்டது. அப்பொழுது அதற்கு எசிரிப் என்று பெயர். இப்படி அல்லாஹு ஜல்லஷானோ தாலா மாநபியின் வருகைக்காக இத்தனை ஆயத்த பணிகள், ஒவ்வொரு நபிமார்களும் சுப செய்திகள் சொல்லி பின்னால் ஒரு நபி வர இருக்கின்றார்கள் என்ற சோபன செய்தியை சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அந்த தஅவத்து இப்ராஹிம் ஒரு ருஹியத்து உம்மி பெருமானார் சொன்ன ஹதீஸ், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவாகவும் என்னுடைய தாயின் கண்ட கனவாகவும் நான் இருக்கின்றேன் என்று சொல்வார்கள். அதை பற்றி நாம் விளக்க இருக்கிறோம். ஆக இப்ராஹிம் அலி இப்படி ஒவ்வொரு நபியாக சொல்லி வாழ்த்தப்பட்டு இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஏந்தல் நபி பிறக்கும் பொழுது பிரசவ வலியில் தாயின் முகம் சுழித்து விடக்கூடாது என்பதற்காக பிரசவ வலியையே அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டான். அமீனா அம்மா சொல்கின்றார்கள், எந்த கர்ப்பிணி பெண்ணும் அடைந்த நோவினையை நான் அடையவில்லை, என் குழந்தை என் வயிற்றிலே என்னை உதைக்கவில்லை. அமீனா அம்மா அவர்களை அப்துல்லா அவர்கள் மனம் முடிக்குவதற்காக செல்லும் பொழுது இடைநிறுத்தி ஒரு பெண் சொன்னால் என்னை திருமணம் முடி வற்புறுத்தினாள். அப்துல்லா அவர்கள் தன்னுடைய தகப்பனாருடைய வழிகாட்டுதலின்படி நான் சென்று கொண்டிருப்பதாக தடுத்து விட்டார்கள். இப்படி பலமுறை அவர்கள் எடுத்துரைத்தும் அவர்கள் கேட்கவில்லை. பின்பு ஆமீனா அம்மையார் அவர்களை முடித்து விட்டார்கள். மீண்டும் அந்த பெண்ணை சந்திக்கும் பொழுது அந்த பெண் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இதற்கு முன்னால் எல்லாம் தன்னை திருமணம் முடிக்கும்படி சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, இப்பொழுது ஏன் அந்த எடுத்து காட்டவில்லை என்று சொன்ன பொழுது அவர்கள் அந்த பெண்மணி சொன்னாள், உங்களுடைய நெற்றியிலே ஒரு நூரை ஒரு ஒளியை நான் பார்த்தேன், அந்த ஒளி என் கருவில் வர வேண்டும் என்று நான் ஆசித்தேன், ஆனால் இப்பொழுது அந்த ஒளி ஆமீனா அம்மையாரின் மணிவயிற்றுக்குள் சென்று விட்டது. எனவே நான் தவறான பெண் அல்ல, அந்த பரகாசத்தை சுமக்க வேண்டும் என்று ஆசித்தேன் என்று அந்த பெண் சொன்னதாக வரலாற்று குறிப்பிலே நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படி ஆமீனா அம்மையார் அவர்கள் அதற்கு முன்பு அவ்வளவு அழகல்ல. எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவில் சுமந்தார்களோ அப்பொழுதெல்லாம் மற்ற பெண்களெல்லாம் நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அழகு மிகைத்தது. அமீனா அம்மையார் அவர்கள் சொல்கின்றார்கள், நல்ல தண்ணீர் எடுப்பதற்காக வாளியில் கயிறுடன் கிணற்றுக்கு வருவேன், கிணற்றிலிருந்து தண்ணீர் மேலே வந்துவிடும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றிலே இருக்கும் பொழுது மற்ற தோழிகளெல்லாம் சொல்வார்களாம், நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் நில்லுங்கள், நாங்களும் தண்ணீர் மொண்டு கொள்கின்றோம். தண்ணீருக்கு தெரிகின்றது தன்னிலே இறைக்க வந்திருக்கக்கூடிய பெண் இந்த உலகத்தின் இறுதி தூதரை சுமந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிவின் போது அவர்கள் பயன்படுத்தி வந்த கோவேரி கழுதை, துல்துல் என்ற கோவேரி கழுதை உண்ணாமல் உறங்காமல் பருகாமல் உயிர் நீத்ததை சரித்திரம் பழகும். விலங்கும் விலங்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் விளங்கியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று. இதை பெருமானாரே சொல்கின்றார்கள், அனைத்து பொருட்களும் என்னை நபி என்று தெரியும் என்று. எனக்கு தெரியும் நன்றாக ஒரு கல் நபித்துவத்திற்கு முன்பே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று எனக்கு சொன்ன அந்த கல்லை எனக்கு அடையாளம் தெரியும் என்றார்கள். பல நூற்றாண்டுகள் வரைக்கும் அந்த கல் அடையாளம் காணப்பட்டிருந்தது. அது வஹாபி அரசுகளால்
காபத்துல்லாஹ்வின் உள்ளே வைத்து கட்டப்பட்டு விட்டது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் அதிசயம் கொடுக்கப்பட்டிருந்தால் பெருமானாரே ஒரு அதிசயமாகத்தான் பிறந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவிக்கு உயிர்த்த பொழுது அந்த பிரசவ சமயத்திலே நின்றிருந்தவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் ஷிஃபா அம்மையார் அவர்கள், சுஹைபா அவர்கள், உம்மஹானி மற்றும் ஃபாத்திமா என்ற இன்னொரு பெண்மணி, ஆக நான்கு பெண்கள் இருந்தார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுர்மா இடப்பட்டவர்களாக, சத்னா செய்யப்பட்டவர்களாக, எண்ணெய் தேய்க்கப்பட்டவர்களாக, சிரித்த முகத்துடன் விண்ணை நோக்கி கையை உயர்த்தி அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக, சஜதா செய்தவர்களாக இந்த பூமியில் பிறந்தார்கள். ஒவ்வொரு குழந்தையும் பிறப்பட்டு வரக்கூடிய அந்த வழியில் அல்ல, ஒரு புதிய வழியிலே பிறந்து வந்தார்கள். எந்த அசுத்தமும் இல்லை. இருந்தாலும் உலகத்தின் வழக்கப்படி அந்த குழந்தையை கழுவினார்கள். ஒரு கவிஞர் எழுதுவார், தண்ணீர் முதல் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கழுவிய போது தண்ணீர் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொண்டது என்று. உண்மை அதுதான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமினா அம்மையார் அவர்கள், அதற்கு பின்பு அப்துல் முத்தலிப் அவர்களிடம் செய்தி சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் காபாவில் இருந்தார்கள். குழந்தை அவரிடத்திலே கொடுக்கப்பட்டது. காபாவை முதல் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுற்றி வந்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த கவித்துவ வரிதான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அழ்தானி ஹாதல் குலாம தய்யிப் அல்லர்தானி கத சாத ஃபில் மாதி, தொட்டிலேயே தலைவராகக்கூடிய இந்த குழந்தையை தந்த அல்லாஹுக்கே புகழ் என்று அப்துல் முத்தலிபு பாடிய கவிதை தான் அது. ஆக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபாவை சுற்றி வந்து அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயர் வைத்தார். உலகம் தோன்றிய நாள் முதல் அரபிகள் கவித்துவத்திலும் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த பெயர் அவர்களுக்கு அல்லாஹ் மறைத்து வைத்து விட்டான். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த சமீபத்திய காலத்தில் ஒரு கணிப்பாளர் சொன்னார், முஹம்மது என்று ஒரு குழந்தை பிறக்கும், அது இந்த உலகத்தின் பெரும்பான்மையான மக்களை ஆளுமை செலுத்தும், அவர் அரசாராக இருப்பார் என்று சொன்னதின் காரணமாக ஒரு ஐந்து பேர்கள் முஹம்மது என்ற பெயர் உள்ளவர்கள் இருந்தார். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு சிலர் இறந்து விட்டார்கள். அதற்கு பின்பு இருந்த வரி இஸ்லாத்தை தழுவினர். இந்த செய்தியை சொன்னவர் ஈமான் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவன் யூதன். தன் இனத்திலிருந்து இறுதி நபி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய இனத்தில் இல்லாமல் அரபு கோத்திரத்திலிருந்து வந்ததின் காரணமாக, பொறாமையின் காரணமாக, அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்கின்றான், எல்லா அங்க அடையாளங்களும் அவருடைய வேதத்திலே விலாவரியாக விவரிக்கப்பட்டிருந்தன. பொறாமை ஒன்றுதான் காரணம் அவர்கள் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று பெயர் வைத்திருக்கின்றீர்களே, அரபியருடைய வழக்கம் தன்னுடைய தகப்பன், தன்னுடைய பாட்டன், பூட்டன் இப்படியான பெயர்களைத்தான் வைப்பார்கள், ஏன் இப்படி முஹம்மது என்று பெயர் வைத்தீர்கள் என்று அப்துல் முத்தலிப் அவர்களிடம் கேட்டபொழுது, இவர்கள் உலகம் உள்ளளவும் புகழப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த பெயரை சூட்டினேன் என்று அப்துல் முத்தலிப் அவர்கள் கூறுவார். விரிவாக நான் உள்ளே செல்லாமல், தங்களுக்கு தெரிந்த விஷயம் என்பதால் அதில் உள்ள நுட்பங்களையும் மாத்திரம் நான் உங்களுக்கு உணர்த்திவிட்டு நகர்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபுகளுடைய வழக்கப்படி சுகாதாரமான கிராமங்களில் நல்ல இலக்கிய நயத்தோடு பேசக்கூடிய மொழி வளங்கள் உள்ள ஊர்களுடைய பெண்களுக்கு பாலூட்டுவதற்காக, அமுதூட்டுவதற்காக கொடுப்பது பழக்கம். ஏனென்றால் காபாவிலே வலம் வருவதற்காகவும், ஏனென்றால் அப்பொழுதே ஈமான் இல்லாவிட்டாலும் கூட காபாவை மதித்தார்கள், ஹஜ்ஜு செய்வார்கள், உம்ரா செய்வார்கள், அவருடைய வழக்கப்படி இருந்தன. ஆக அயல் நாட்டினவர்கள் அதிகம் வரக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில்
தொற்று நோய் சூழக்கூடும் என்பதற்காகவும் மக்காவில் உள்ளவர்கள் குழந்தையை என்ன செய்வார்கள், தூரமான சுகாதாரமான கிராமத்திற்கு குழந்தையை பாலூட்டுவதற்கு கொடுப்பார்கள். அப்படி ஒரு சூழலில் தான் ஒரு குழு வருகின்றது. அவர்கள் எல்லாம் பாலூட்டுவதற்காக செல்வந்தர்களிடத்தில் உள்ள குழந்தைகளை எல்லாம் அவர்கள் வாங்கிக் கொண்டார்கள். அலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவருடைய கணவரும் வந்துகின்றார்கள். ஏனென்றால் அவருடைய ஒட்டகம் தளர்ந்து மெலிந்திருந்தது. எனவே தாமதமாக வந்தவ அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை மாத்திரம்தான் இருந்தது. எனவே அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வோம் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமுதூட்டுவதற்காக வாங்கிக் கொண்டு கணவர் ஒட்டகத்தின் மேல் முன்னாலும் பின்னால் ஹலீமத்து சாதியா மாணவியை வைத்துக் கொண்டு ஒட்டகத்தை நகர்த்துகின்றார்கள். ஒட்டகம் நகரவில்லை. ஹலீமத்து சாதியா ஒரு யோசனை சொன்னார்கள், இந்த குழந்தையை முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தையை முன்னால் வைத்தவுடன் ஏற்கனவே வந்த குழுவையும் மிஞ்சி இந்த ஒட்டகம் வேகமாக ஓடியது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லாஹுவையும் ரசூலையும் முந்த வேண்டாம். என ரசூலை பின்னால் வைத்த போது அந்த ஒட்டகத்துக்கு தெரிந்திருக்கின்றது, அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க பின்னால வச்சுட்டு முன்னால உட்கார்ந்திருக்கின்ற அதுக்கு போகல. அல்லாஹு ஜல்லஷான உத்தாலா பெருமானாரின் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளும் அல்லாஹ்வின் உத்தரவுப்படி தான் நடக்கின்றது. ஹிஜ்ரத் செல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் தஊஹா, அதை விட்டு விடுங்கள், ஃபைன்னஹா மஅமூரத்துன், அது அல்லாஹ்வால் ஏவப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் அல்லவா. அதே போன்றுதான் ஹுதைபியாவிலும், ஹுதைபியாங்கிற என்ற இடத்திலே ஒட்டகம் படுத்துக்கொண்டு அதுக்கு மீண்டு செல்லவில்லை. ஆக மாணவியினுடைய வாழ்க்கை வரலாற்றின் அனைத்து நிகழ்வுகளும் அல்லாஹுவால் வரையறுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு அல்லாஹுவாகவே காய் நகர்த்துகின்றான். ஹலீமத்து சாதியாவிடம் மற்ற கோத்த பெண்கள் தான் சொல்கின்றார்கள், நீ வந்த அதே ஒட்டகம் தானா இது, இவ்வளவு வேகமாக செல்கின்றதே என்று ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலீமத்து சாதியா அமுதூட்டி வளர்க்கும் பொழுது பக்கத்து வீட்டில் உள்ள பெண் இரவல் பொருளாக ஏதாவது கேட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த இரவல் பொருளை கொடுப்பதற்காக இந்த குழந்தையை அந்த பெண்ணிடம் கொடுக்கின்றார்கள். அந்த பெண் இந்த குழந்தையை வாய்ந்து வைத்திருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொற்கரங்கள் அந்த பெண்ணினுடைய வயிற்று பாகத்திலே கைப்படுகின்றது. அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்த பெண் அறிவிக்கின்றார்கள், நீண்ட நாள் எனக்கு தீராத வயிற்று வலி இருந்தது, எப்பொழுது பெருமானாரை அந்த ஒரு சில நிமிடம் நான் வைத்திருந்தேனோ பெருமானாரின் கை என் வயிற்றில் பட்டபோது என்னுடைய வயிற்று வலி சுத்தமாக நீங்கிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே அமுதூட்டும் பொழுது வலது பாகத்தில் மட்டும் அமுது அருந்துவார்கள், இடது பாகத்தை ஹலீமத்து சாதியாவுடைய மகனான பால்குடி சகோதரனுக்காக விட்டு விடுவார்கள். அந்த பால்குடி பருவத்திலேயே நீதம், அதுவரை தளர்ந்து சோர்ந்திருந்த ஹலீமத்து சாதியாவிற்கு தன்னுடைய குழந்தைக்கே போதுமான பால் இல்லாமல் இருந்தது. மாணவியை எப்பொழுது அவர்கள் அமுதூட்டுவதற்காக வாங்கினார்களோ அப்பொழுதுக்கு அவர்களுக்கு அமுது அதிகமாக சுரந்தது. வரலாற்று கவிஞர்கள் எழுதுவார்கள், ஹலீமத்து சாதியா மாணவிக்கு அமுதூட்டவில்லை, ஹலீமத்து சாதியாவுக்கு அமுது ஊறச் செய்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று. இப்படி ஒரு நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தெருவிலே நடந்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் தான் ஷக்கு சதுர் என்ற நெஞ்சு பிளக்கக்கூடிய ஒரு நிகழ்வு முதல் முதலாக நிகழ்கின்றது. ஹலீமத்து சாதியாவுடைய மகனும் மற்ற பிள்ளைகளும் பெருமானாரும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இரண்டு வெண்ணிறை ஆடை அணிந்த வானவர்கள் வந்து பெருமானாரை தனியே தூக்கிச் சென்று அவருடைய நெஞ்சை பிளந்து எதையோ எடுத்தார்கள், எதையோ வைத்தார்கள். சிறுவர்கள் பார்த்து பதறிக்கொண்டு ஹலீமத்து சாதியாவிடம் சென்று சொன்ன பொழுது இந்த ஒரு பரக்கத்தான ஒரு குழந்தைக்கு
ஏதாவது ஜின்னு ஷைத்தான் மூலமாக ஆபத்து நேர்ந்துவிடக் கூடுமோ, அவருடைய தாயிடம் ஒப்படைத்துவிடும் என்று பதறி அடித்துக் கொண்டு ஆமினா அம்மையாரிடம் கொண்டு செல்கின்றார்கள். வேறு எதையும் வெளிக்காட்டவில்லை. அப்பொழுது குறிப்பிட்ட தவணைக்குள் நீங்கள் முந்தையே கொண்டு வந்து விட்டீர்களே என்று ஏன் என்ற காரணத்தை சொன்ன பொழுது, நடந்த விவரத்தை ஹலீமத்து சாதியா சொன்ன பொழுது அன்னை ஆமினா அம்மா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நாம் நினைவில் வைக்கக்கூடியது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, என்னுடைய குழந்தைக்கு எந்த ஷைத்தானும் எந்த ஜின்னும் தீண்டவே செய்யாது. ஏனென்றால் நான் கர்ப்பகாலத்தில் இருந்து குழந்தை பிரசவித்தது வரைக்கும் உண்டான நிகழ்வுகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபிமார்கள் வந்து எனக்கு சுப செய்தி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிரசவம் நடந்து குழந்தை பிறந்தவுடன் நட்சத்திரங்கள் வீட்டிற்குள் நுழைந்த கூடிய அளவிற்கு நட்சத்திரங்கள் தாழ்ந்து வந்தன. பாரசீகத்தின் கோபுரங்களும் எல்லாம் எனக்கு ஒளியால் தெரிந்தன. அமினா அம்மா சொல்கின்றார்கள், இத்தனை அதிசயங்களை நான் பார்த்திருக்கின்றேன். மனிதர்கள் பேசிக் கொள்ளுவது போல் ஒரு பேச்சு சத்தம் கேட்டது. ஒரு மேக மீட்டத்திற்குள் என்னுடைய குழந்தையை ஒரு சில வினாடிகள் காணவில்லை. இந்த குழந்தையை இந்த பூமி முழுக்கும் சுற்றி வாருங்கள் என்று சொல்லப்பட்டது என்னுடைய காதில் விழுந்தது. மீண்டும் குழந்தை என் கைக்கு வந்தது. மீண்டும் அந்த மலக்குமார்கள் பேசினார்கள், எல்லா நபிமாருடைய நற்குணத்தின் மீதும் இந்த குழந்தையை நனைத்து விடுங்கள். எந்தெந்த நபிமார்களுக்கெல்லாம் எந்தெந்த நற்குணங்கள் இருந்ததோ அத்தனையும் ஒட்டு மொத்தமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தனை நற்குணங்களும் அவர்களுக்கு சூட்டப்பட்டது. எனவே நீ நினைப்பது போன்று ஒன்றும் அல்ல, என் குழந்தையை ஜின்னோ ஷைத்தானோ தீண்டாது என்று ஆமினா அம்மா அவர்கள் சொன்ன வரலாற்று பதிவை நாம் பார்க்கின்றோம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்பு தாயிடம் ஒப்படைத்த பின்பு, கர்ப்பத்தில் இருக்கும் போதே தந்தை வஃத்தாகிவிட்டார்கள். தாயிடம் வந்த 2 ஆண்டுகளில் தாயும் வஃத்தாகிவிட்டார்கள். பொறுப்பேற்ற அப்துல் முத்தலிப் அவர்களும் வஃத்தாகின்றார்கள். இந்த செய்திகள் எல்லாம் வைத்து எழுதுகின்றார்கள். யாருடைய தயவிற்கும் யாருடைய ஆளுமைக்கும் யாருக்கும் கடமைப்பட்டவர்களாக, அதனால்தான் யாருக்கும் யாரும் அவர்களுக்கு படித்துக் கொடுக்காமல், படித்துக் கொடுத்தால் அவர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக ஆக வேண்டும். எல்லாவற்றையும் அல்லாஹ் தன்னை சார்ந்தே தன் நபியை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி எல்லா ஒப்படைப்புகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் பக்கம் நபியை ஈர்த்து கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல் முத்தலிப் அவர்கள் இதே போன்று ஹிராவிலே அவர்கள் தனித்திருப்பது வழக்கம். தன்னுடைய பாட்டனாரனுடைய அந்த பழக்கத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மனம் முடித்த பின்பு, அவர்கள் மனம் முடித்ததும் கூட அவருடைய வியாபாரத்தை மைசரா என்பவருடன் சேர்ந்து வியாபாரத்திற்காக ஷாம் செல்லும் பொழுது அங்கே ஒரு மரத்தடியிலே பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்கின்றார்கள். அதை பார்த்த அந்த பாதிரி தான், இந்த மரத்திற்கடியில் ஒருவர் உறங்குவார் என்றால் அது நபியாகத்தான் இருக்கும் என்று அவர் அடையாளம் கூறினார். மைசரா ஏற்கனவே கவனித்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது நிழல் வெயில் விழாமல் மேகம் கொடைப்பிடித்து வந்ததை எல்லாம் பார்க்கின்றார்கள். வியாபாரத்தினுடைய நேர்மை, பொருளினுடைய குறைகளை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்த அந்த திறமை, இதையெல்லாம் பார்த்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெரிய செல்வச்சி மாட்டி அவர்களை மனமுடிப்பதற்காக பல செல்வந்தர்கள் முன் வந்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை, பெற்றோர்கள் இல்லை, அப்படி இருந்தும் அவருடைய நற்குணத்திற்காகவும் நீதத்திற்காகவும் நேர்மைக்காகவும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரை மனமுடித்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிமையின் மீது நாட்டம் ஏற்பட்டது. எனவே ஹிராம் மலையினுடைய குகையில் இருந்து அங்கிருந்து பார்த்தால் காபா தெரியும். அந்த இடத்தில் அவர்கள் தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து, ஏனென்றால் மக்கா காஃபிர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்துப்போகவில்லை. அவர்களை விட்டு ஒதுங்கி
தனிமையை விரும்ப ஆரம்பித்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாருக்காக உணவு கொண்டு வந்து அந்த மலையின் மீது ஏறி பெருமானாருக்கு உணவு கொடுப்பார். அவ்வளவு பெரிய செல்வச்சி மாட்டி தன்னுடைய பணியாளரை கொண்டு கொடுக்க சொன்னால் கொடுக்க முடியும், ஆனாலும் கூட தன் கணவருக்கு தானே கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரோட மா அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சலாம் கூறி அனுப்பிய மங்கைகளில் அன்னை ஹதீஜா அலி அல்லாஹு தாலா அன்ஹாவர். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பெருமானாரின் மூலமாக ஹதீஜாவுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் சொல்லப்பட்டது. அப்ப அவர்கள் எந்த அளவிற்கு விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அன்னை ஹதீஜா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் ஹுவஸ்ஸலாம், அல்லாஹுவே சலாமானவன். அல்லாஹ்வுக்கு நாம பதில் சலாம் வாலைக்கும் சலாம்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வே சலாமானவன் என்று அவர்கள் பதில் உரைத்ததை பார்க்கும் பொழுது அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹ்வின் தன்மையை பற்றியும் அன்னை ஹதீஜா அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் விளங்கி இருந்ததை இந்த பதிலின் மூலமாக நாம் தெரிய வருகின்றோம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அந்தந்த பகுதிக்கும் மாத்திரம்தான் அவர்கள் நபியாக இருந்தார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய சிறப்பு காஃபத்தன் லின்நாஸ், இது குர்ஆனினுடைய வசனம். எல்லா மனிதர்களுக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக இருந்தார்கள். நபிமார்களுக்கும் அவர்கள் ரசூல். எல்லா நபிமார்களும் தன்னையும் அல்லாஹ்வின் தூதர் என்று அவர்கள் சாட்சி சென்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றும் சொல்ல வேண்டும். இந்த உடன்படிக்கையை அல்லாஹ் ஆலமுல் அருவாகிலே எடுத்து விட்டான். இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு இருந்தது என்பதை பார்க்கின்றோம். மற்ற நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் ஆற்றிய அந்த அரும் பணிக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். சில நபிமார்கள் தன்னுடைய கூட்டத்தார்களை ஏகத்துவத்திற்கு கொண்டு வந்தார்கள், ஆனால் அவருடைய ஏற்குணங்களை மாற்ற முடியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்துக்கு வந்த பின்புதான் அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் முக்கத்தஸிலே கொடிய அரசனோடு எதிர்த்து போரிடத்திற்கு வாங்க என்று சொல்லும் பொழுது நீனும் ஒரு ரப்பும் போய் சண்டை போடுங்க என்று ஏகத்துவத்தை ஏற்றவர்கள் தான் சொன்னார்கள். ஏகத்துவத்தை ஏற்க வைத்து விட்டார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஏற்குணங்களையும் மனித மனங்களை அவர்கள் கைப்பற்றினார்கள். உரிமைகளையும் உணர்வுகளையும் மதித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அதிகமாக இறப்பை வணங்க வேண்டும் என்ற ஆவல். அன்று அன்னை ஆயிஷா சித்திகா அவருடைய இடத்துல இருக்கின்றார்கள். அப்ப அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவரிடம் அனுமதி கேட்கின்றார்கள், இன்று நான் கொஞ்சம் அதிக நேரம் ரப்பை வணங்க வேண்டும், ஏனென்றால் இன்றைய நாள் உனக்குரியது. அப்போ ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்கின்ற அந்த பாங்கு. ஒரு சபையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலது பக்கம் சிறுவனான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள், இடது பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் வழங்கப்படுகின்றது. பாலை அறிந்துவிட்டு மிச்சத்தை அவர்கள் சஹாபிகளுக்கு கொடுப்பது பழக்கம், ஆனால் வலது பக்கத்தில் தான் கொடுக்கணும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தியதுதான். வலது பக்கத்தில் பாக்குறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க, இடது பக்கம் பாக்குறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இப்ப இப்னு அப்பாஸ் கூடிய உரிமையை நிலைநாட்ட வேண்டும். எனவே இப்னு அப்பாஸிடம் கேட்கின்றார்கள், அதன் அலி, எனக்கு நீ அனுமதி தருகிறாயா, இதை நான் அபூபக்கருக்கு கொடுக்கலாமான்னு கேட்கிறான். 11 வயசு சிறுவர் சொல்கின்றார், யார் ரசூலல்லா, எதை வேண்டுமானாலும் நான் விட்டு கொடுத்துருவேன், நீங்க வாய் வைத்து அறிந்திய அந்த அமுதை நான் அந்த பாக்கியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்னு அப்பாஸுக்கே அவர்கள் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் அது சுத்தி வந்துச்சு. ஆக ஒவ்வொருடைய மனிதனுடைய உணர்வுகளையும் அவருடைய உரிமைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்ததின் காரணமாகத்தான் மனித மனங்களை வென்றார்கள். மது ஹராம் என்று முதலில் எழுதப்படவில்லை, தொழும்போது மட்டும் மது குடிக்க வேண்டாம் என்றுதான் வந்தது. அதுக்கப்புறம் இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்ஸாப்,
ரிஜிசம் அல்லாஹ் என்று வந்துடுச்சு. அதாவது இவைகள் எல்லாம் மது சூதாட்டம் இவைகள் எல்லாம் ஹராம் என்று வந்து விட்டது. இந்த வசனம் அருளப்படும் பொழுது சஹாபிகள் யாரும் சுற்றத்தில் இல்லை. எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் சொல்லி இந்த செய்தியை மக்களிடம் போய் சொல்லி விடுங்கிறான். அங்க ஏதோ ஒரு கிட்ட இங்க மாதிரி ஒரு இடத்துல நிறைய சஹாபிகள் என்ன செய்யறாங்க, மது கிண்ணத்தோடு இருக்கிறாங்க. எல்லாரும் மது கிண்ணங்களோடும் அழகிய கோப்பைகளோடும் இருந்து சிலர் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், சிலது தன்னுடைய இதழில் வைத்திருக்கிறார். மதுவின் தெவளைகள் தன்னுடைய நாவு கடியில இருக்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சப்திக்கின்றார்கள், மது ஹராகமாக்கப்பட்டு விட்டது, இறை வசனம் வந்து விட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். காலகாலமாக மொடாக்குடியாக இருந்த அந்த சஹாபிகள் இப்ப என்ன நடந்திருக்க வேண்டும்? சரி, கையில உள்ளதை குடிச்சிருவோமே, சரி கொஞ்சம் குடிக்கலாமா, அது நிறைய குடிக்க கூடாதா? எதுவுமே இல்லை, கையில உள்ளதை அப்படியே போட்டு கீழே உழைத்தார்கள், வாயில உள்ளதை துப்பினார்கள், மது பீப்பாய்களை மணலிலே ஓட்டினார்கள். சரித்திரம் சொல்லும், பல ரொம்ப காலமாக மழை பெய்ந்தாலும் அந்த கொட்டிய பீப்பாயிலிருந்து அந்த மதுவின் வாடை தரையிலிருந்து வரும் என்று வரலாற்று ஆசிரியர் இன்னொரு நுட்பத்தையும் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து வந்ததுக்கு பிறகு யார் யார் மது குடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கண்காணிப்பாளரை பெருமானார் நியமிக்கவில்லை. பெருமானாரின் சொல்லுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டிருந்தார்கள். பெருமானாரும் அவர்களின் மீது நம்பிக்கை வைத்தார். ஒரு கண்காணிப்பாளரை ஏற்படுத்தணும் அல்லவா, யார் யார் குடிக்கிறான்னு பார்த்துட்டு வாங்க, அப்படி இல்லை, எந்த சஹாபியும் குடிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தம்பதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவர்களால் உரிமை விடப்பட்டவர்கள். உரிமை விடப்பட்ட பண்பு தன்னுடைய கணவரோடு அவர் சேர்ந்தும் வாழலாம், கணவரோடு பிரிஞ்சும் வாழலாம். எனவே அந்த பெண் நினைக்கின்றார்கள், கணவரோடு நாம் பிரிந்து வாழ்ந்து விடுவோம் என்று, கணவரோடு வாழ விருப்பம் இல்லை என்று அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா கணவர் சொல்கின்றார், கணவரோடு சேர்ந்து மனைவியோடு சேர்ந்து வாழணும்னு கணவர் விரும்புறார். எனவே பெருமானாரிடம் சிபாரிசு செய்ய சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து, உன் கணவர் உன் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கின்றார், அவர் மூலமாக உனக்கு குழந்தையும் இருக்கின்றது, எனவே அந்த பெண் அந்த கணவரோடு சேர்ந்து வாழுங்களேன் என்று சொன்ன பொழுது அந்த பெண் கேட்டார்கள், இது உங்களுடைய உத்தரவா அல்லது இது ஆலோசனையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆலோசனை தான். அப்ப அந்த பெண்ணை நீ அந்த கணவனோடு தான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆணையிட முடியும். அந்த பெண்ணுக்குரிய உரிமையையும் அந்த பெண்ணுக்குண்டான மன ஓட்டத்தையும் அவர்களுடைய உரிமையிலே விடுகின்றார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிக்கிறார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை இந்த உலகத்தினுடைய எல்லாரும் சொல்லி சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. எல்லோரும் சோனம் சென்று விட வேண்டும். ஃபத்ஹு மக்காவிலே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சரணடைந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரராகவே வெற்றி வீரராகவே உள்ளே நுழைகின்றார்கள். எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கிவிட்டார்கள். ஒரு 8 பேருக்கு மரண தண்டனை விதித்தார்கள். காபாவின் திரைச்சீலையை பெற்றி பிடித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை என்று சொல்லிவிட்டார்கள். ஏனால் அப்படி ஒரு வங்கொடுமை செய்திருந்தார்கள் அவர்கள். பல மரண தண்டனைன்னு சொல்லுவாங்கள்ல ஜட்ஜில கோர்ட்டில், அது மாதிரியான தவறுகளுக்குள்ளானவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 பேருக்கு மரண தண்டனை சொல்லிட்டாங்க. அந்த 8 பேர்ல உள்ளவர் ஒருவர் ஹப்பார் இப்னு அஸ்அத் என்பவர் வந்து பெருமானாரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். இவர் பல தவறுகள் செய்திருக்கின்றார். அதுல குறிப்பிட்ட ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். தனியாக செல்கின்றார்கள், ஒட்டகத்தில் செல்கின்றார்கள். அப்படி செல்லும் பொழுது
அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். இந்த வரலாற்றினுடைய ஆரம்பத்தை தொட்டால்தான் அவங்களுக்கு அது முழுதாக புரியும். பத்ர் யுத்தத்திலே ஜைனப் ரலியல்லாஹு தஆலாவுடைய கணவர் அபுல் ஆஸ் அப்பொழுது மாற்று மதத்தவர்களுக்கு மனமுடித்து கொடுக்கக்கூடாது என்ற வசனம் அருளப்படவில்லை. அபுல் ஆஸ் எதிரணியில் இருக்கின்றார், பத்ர் கைதிகளாகவும் சிறைப்படுத்தப்பட்டு விடுகின்றார். அப்ப அபுல் ஆசை பிணையத்தொகை பெற்று விடுதலை செய்யலாம் என்று சொன்ன பொழுது பிணையத்தொகையாக ஜைரப் நாயகி களத்தில் இருந்த நகையை எடுத்து வந்தார்கள். அந்த நகை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அணிந்த நகை. அந்த கோமேதக மாலையை பார்த்துவிட்டு பெருமானார் கண்களிலிருந்து தன்னுடைய மனைவியின் ஞாபகமாக கண்ணீர் வழிகின்றது. எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பும் ஹதீஜா நாயகியை நினைத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கி விடுவார்கள். இந்த உலகத்தில் எந்த கருத்து வேற்றுமை இல்லாம ஒரு சின்ன சலனமும் இல்லாத வாழ்ந்த ஒரே தம்பதி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். இந்த உலகத்துல குடும்பவியல் என்று எடுத்துக்கொண்டால் மாணவி சிலர்கள் தத்துவவாதிகளாக இருப்பார்கள், ஆனால் குடும்பத்தில் தோத்து விடுவாங்க. லியோ டால்ஸ்டாய் என்பவர் ரஷ்யாவினுடைய ரயில்வே ஸ்டேஷனில் மரித்து கிடந்தார். அந்த பிரேதத்தை கைப்பற்றிய பொழுது அவருடைய பாக்கெட்ல ஒரு கடிதம் இருந்தது, என்னுடைய பிரேதத்தை கூட என்னுடைய மனைவியிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்று அவர் எழுதி வைத்து சென்றார். இக்கடையில் அவர் பெரிய தத்துவ மேதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 9 மனைவிகளிடமும் அவர்கள் நற்பேறு பெற்றிருந்தார்கள் என்பது வேறு. ஆக அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய நகையை பார்த்து சஹாபிகள் எல்லாம் அப்ப இவர்களை பிணையத்தொகை பெயராமலே விட்டுவிடலாம் என்று முடிவெடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஏழை எளியவர்கள் எல்லாம் பிணையத்தொகை இல்லாமல் மன்னித்து விடுதலை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இவர்களை விடுதலை செய்யும் பொழுது பெருமானார் ஒரு நிபந்தனை போட்டார்கள், என்னுடைய மகளை என்னிடத்தில் அனுப்பிடணும். ஏன்னா அவர் வந்து இன்னும் இஸ்லாத்தில் ஏற்கவில்லை. பின்பு இஸ்லாத்திற்கு வந்து அவர்கள் பெரிய சஹாபி ஆயிட்டாங்க, அது வேறு விஷயம். அப்படி அனுப்பும் பொழுதுதான் இந்த ஹப்பார் இபின் அஸ்வத் என்பவர் ஈட்டியை எறிவது போன்று அவரை பயமுறுத்தி, அதனால் ஜைரப் நாயகி அவர்கள் ஒட்டகத்திலிருந்து பயந்து விழுந்து அந்த விழுந்ததின் காரணமாகவே அவருடைய கற்பம் கலைந்தது, அதன் காரணமாகவே கொஞ்ச நாளைக்கு பின்பு மரணமும் வந்தது என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு வங்கொடுமை செய்தவர். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரையும் மன்னித்தார்கள் என்றால் அவரும் இஸ்லாத்தை தழுவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லட்சிய நோக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், எந்த இலக்கோ அதுதான். தனக்கு தனிப்பட்ட முறையில் எத்தனை பாதகங்களை செய்திருந்தால் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை வெட்டி துண்டு துண்டாக்கி ஈரல் கொலையை கடித்து துப்பிய ஹிந்தா என்ற பெண்மையும் இஸ்லாத்திற்கு வந்தாங்க, அவர்களையும் மன்னித்தார்கள். அவர்களை கொன்ற வஹஷியையும் தன் முன்னால வந்தபொழுது அவர்களை மன்னித்தார்கள். உன்னே ஒன்று சொன்னாங்க, என் கண்ணில் படாம கொஞ்சம் மறைஞ்சு உட்கார்ந்துக்க, உன்னை பார்க்கும்பொழுது என்னுடைய பெரிய தகப்பனார் ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஞாபகம் எனக்கு வருது அப்படின்னு. அது மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா அதே வஹஷி தான் முசைலமத்துல் கத்தாப் என்று தன்னை நபி என்று வாதிட்டானே, அவனை கொன்றார்கள் அந்த வஹஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் ஹம்சாவை கொன்றதற்கு பிராய சித்தமாக இதை நான் எடுத்துக்கொள்வேன் என்று அவர்கள் வரலாற்றில் சொல்லுவாங்க. அப்படி எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை ஏற்றுவிட்டால், கலிமா சொல்லிவிட்டால் கலிமாவை சொல்லிவிட வேண்டும், எல்லாரும் சொர்க்கம் சென்று விட வேண்டும் என்பதுதான் அவருடைய தாகமாக அதுதான் இருந்தது. தனிப்பட்ட எந்த குரோதமும் எந்த நெருக்கடியும் அவர்கள் எந்த பாதிப்பையும் அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு தான் அந்த குஃபார்கள்ட்ட தனிப்பட்ட முறையில பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் உம்மு முக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்க சந்தேகங்களுக்கு கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கத்து காஃபிர்கள் ஈமான் கொள்ளணுங்கிற ஆசையில உம்மு முக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்வாங்க, கொஞ்சம் இப்பவும் கேட்காத கொஞ்சம் பிறகு கேளுங்கிற மாதிரி கொஞ்சம்
அவாய்ட் பண்ணிடுவாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு உம்மை மக்தூமுக்கு சார்பாக ஆயத்தை இறக்கிறான். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், ஒரு அந்தனர் வந்த பொழுது அவங்க ஈமான் கொள்வாங்கன்னு ஆசை வச்சுக்கிட்டு இவரை நீங்க புறக்கணிச்சிட்டீங்க, அவங்க ஈமான் பெறக்கூடியவர்களாம் நேர்வழி பெறுவான் என்று நீங்க தெரியுமா என்று. அப்போ தன்னை கண்டித்து வந்த வசனத்தையும் பெருமானார் ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படுத்தியதே இது அல்லாஹ்வினுடைய வேதம் தான் என்பதற்கு ஒரு சான்று என்று ஒரு அறிஞர் அத்தாட்சிப்படுத்துவார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரே நோக்கம், ஒரே லட்சியம், எல்லாரையும் நற்குணத்திலே ஆக்கி அவர்களுடைய மனங்களை வென்று அவர்கள் லாயிலாக இல்லல்லாக செல்ல வேண்டும் என்ற ஒரே தாகம்தான் என்பதை சொல்வார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மக்காவில் கெட்டவைகளை பூரா களைஞ்சாங்க, நல்லதை பூரா மதீனாவில் போய் அணிந்தார்கள். முதலில் மதீனாவில் இருக்கும் பொழுது எந்த கடமையும் இல்லை, தொழுகை கடைசி காலத்தில் மக்காவினுடைய கடைசி காலத்தில் தான் அருளப்பட்டது. அப்ப அதுவரைக்கு என்ன பணி நடந்தது என்றால் அல்லவை கழிதல், மதீனா சென்றபொழுது நல்லவை அணிதல். அப்ப நல்லவைகளை செய்வதற்கு முதல்ல கெட்டதவைகளை எல்லாம் நீக்க வேண்டும். கிணற்றிலே நாய் விழுந்து விட்டது, அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அசரத்திட்ட போய் கேட்டாங்களாம். அப்போ வந்து 100 வாளி தண்ணியை வெளியில ஊத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே வெளியில ஊத்திட்டாங்க. மீண்டும் அந்த தண்ணியை எடுத்து வந்த போது இன்னும் வீச்சம் இருக்குது, நாய் எங்க போட்டியனால நாய் உள்ளதான் கிடைக்குதுன்னா நாய ஆக தீயதை வைத்துக் கொண்டே நல்லதை என்ன செய்ய முடியாது, முதல்ல அதை தூக்கி வெளியில போடணும். அந்த பணியைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது சஹாபிகளை பட்டதீட்டினார்கள், பக்குவப்படுத்தினார்கள். இப்படி நற்குணங்களின் மீது அவர்களுக்கு ஆசை காட்டினார்கள். இபாதத் என்று கேட்டபொழுது நற்குணம் தான். இந்த உலகத்தின் மீது ஆசை வைக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அல்லாஹ் நான் முதலில் ஓதிய வசனத்தில் உங்களின் மீது அவர்கள் பேராசை வைத்திருக்கின்றார்கள், ஹரீசுன் அலைக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆசை வைக்கலாம், சக்திக்கு தகுந்த மாதிரி ஆசை இருக்க வேண்டும், தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஆசை இருக்க வேண்டும், பயனளிக்கக்கூடியதாக ஆசை இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் நீங்க எதனாலும் ஆசை வைக்கலாம். அப்ப தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசை, தேவைக்கு தகுந்த மாதிரி ஆசை, அதன் மூலமாக பிரயோஜனம் அடைய வேண்டும். அந்த பிரயோஜனத்துக்கு தகுந்த மாதிரி ஆசை வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகெங்க லட்சியம் வையுங்கள், அது அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும், அதை அடைவதற்கு நேரான பாதையில் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே ஒரு கிராமத்துவாசி சிறுநீர் கழித்தார், தங்களுக்கு எல்லாம் அறிந்த விஷயம்தான். அவரை தடுத்து நிறுத்துவதற்காக சஹாபிகள் பாய்கின்றார்கள், அவர்களை நிறுத்தி அவர் முழுவதாக சிறுநீர் கழிக்கவிடு என்று சொல்லிவிட்டு அவரிடம் சுத்தத்தை பற்றி முதல்ல சொன்னார்கள். அதற்கப்புறம் துழும் இடம் இது, மஸ்ஜிதினுடைய மாண்புகளை பற்றி சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அவர் செல்வதற்கு வாகனத்தையும் கொடுத்து அனுப்பினார். 300 பேரோடு அவர் வந்து இஸ்லாத்தை தழுவுகின்றார். ஆக அந்த அணுகுமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த மரண தண்டனை கைதிகளில் உள்ளவர். அதற்கப்புறம் அவருடைய சிநேகிதர் மூலமாக அவர்கள் பாதுகாப்பு பெற்று உள்ளே வருகின்றார்கள், இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். இக்ரிமா யார் என்றால் அபு ஜஹலுடைய மகன். அபூஜகலை எப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் என்னுடைய உம்மத்தினுடைய ஃபிரௌன் என்று சொன்னார். அவ்வளவு வங்கொடுமைக்கு செய்யக்கூடியவர். பத்ரிலே அவன் வெட்டப்பட்ட பொழுது, அவனுடைய களத்தை வெட்டும் பொழுது தன் குற்றியிலும் குறையீருமாக இருக்கும்போதே அவன் சொன்னான், என்னுடைய களத்தை கொஞ்சம் நீளமாக வெட்டு,
தலைகளை அடுக்கி வைக்கும் பொழுது நீ தலைவனுடைய தலை என்று என்னுடைய தலை உயரமாக இருக்க. ஃபிரௌன் கடலில் மூழ் அடிக்கப்படும் பொழுது நான் பனி இஸ்ரவேலுடைய ரப்பை நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். தன்னுடைய மரண தருவாயில் ஃபிரௌன் பனி இஸ்ரவேலுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். அபூ ஜஹல் என் தலையை கொஞ்சம் நீளமா வெட்டினான். அவனை விடவும் இவன் அவ்வளவு கொடுமையா உள்ளவனுடைய மகன் இக்ரிமா. பெருமானா சல்லாஹு சொன்னாங்க, இக்ரிமா வருகின்றார், அவர் அவரை வைத்துக் கொண்டு அவருடைய தகப்பனாரை நீங்க திட்டினாரே, அவருடைய மனம் புண்படும் என்றார். மதங்களை கடந்த மனத்தினுடைய ஆளுமையை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா திட்டுதலுக்கும் பொருத்தமானவர் அபூ ஜஹல். அப்படி இருந்தும் கூட அவருடைய மகனை வைத்துக் கொண்டு அவருடைய வாப்பாவை நீங்க திட்ட வேண்டாம், அவருடைய மனம் போடும், அவர் இறந்து போயிட்டாரு, இனி திட்டியா இருக்கே அவருக்கு என்ன செய்ய போகுது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே 70,000 பேர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் என்றார். அது யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்து அவர்கள் மீதே அவனின் மீதே தவக்கல் வைத்தவர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப உக்காஷா அலி அல்லாஹ் தாலா அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று, யார் ரசூலுல்லாஹ், அந்த 70,000 பேரில் நானும் ஒருவனாகுவதற்கு நீங்கள் துவா செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, நீனும் அதுல ஒரு ஆள் அப்படின்ட்டு. 70,000 ஒவ்வொருக்கும் ஆளுக்கு பின்னாலேயும் 70,000 என்று அந்த ஹதீஸினுடைய விவரங்கள் நீளுகின்றது. நான் அந்த ஹதீஸினுடைய இறுதி வரிக்கு வருகின்றேன். இன்னொருவர் எழுந்தார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கும் துவா செய்யுங்க அப்படின்னு. பெருமானா சல்லாஹு சொன்னாங்க, சபக்கத்து உக்காஷா, உக்காஷா முந்தி விட்டார். இப்போ ஒரு ஆள் எஞ்சி துவா செய்யுங்கன்னு சொல்றாரு. பெருமானா துவா செய்யலாமே, சரி நீனும் அதுல ஒரு ஆள் அப்படின்ட்டு. எத்தனை சஹாபிகள் கேட்டாலும் நீங்க எல்லாம் அதுல ஆகலாம்னு சொல்லலாம். ஹதீஸினுடைய உள்ளே நுழைந்து பார்த்தால் கேட்டவர் இரண்டாவது கேட்டவர் முனாஃபிக். அப்ப பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்காக துவா செய்ய முடியாது, அதே சமயம் அவனை அம்பலப்படுத்தவும் முடியாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் நீ வந்து முனாஃபிக்கு. அப்போ சபைக்கு மத்தியில ஒருத்தனை ஒருவரை அவமானப்படுத்தவில்லை. எப்படி சொல்லிட்டாங்க, சபக்கத்து உக்காஷா, உக்காஷா முந்திட்டாரு. அப்ப இதுல அவரை பற்றியும் சொல்லல, பேச்சும் முடிஞ்சிடுச்சு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அணுகுமுறை இருக்கிறதே, மனங்களை வென்றவர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்வார். இதனால் தன் சஹாபிகள் எல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இட்டதற்கும் அவருடைய கட்டுப்பாட்டிற்கும் மத்தியில் அந்த அளவுக்கு அவர்கள் லயிச்சு போனது அளவுதான். வரலாற்றில் எழுதுவார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மொஜிசாத்துக்கள் கொடுக்கப்பட்டிருந்தன, பெருமானாருக்கும் ஏராளமான மொஜிசாத்துக்கள். இப்ப வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், தப்சீருடைய இமாம் எழுதியிருந்தார்கள், இமாம் இப்னு ஹஜர் அலி அல்லாஹு தஆலா, அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்க்கு எந்த மொஜிசாவும் இல்லைன்னாலும் சஹாபிகள் இருந்தாங்க இல்லையா, இந்த ஒரு மொஜிசாவே போகும். ஏனென்றால் சஹாபிகள் அந்த அளவிற்கு எந்த நபிமார்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தோழரை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா கொடுக்கல. எல்லாமே அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சென்று கொண்டிருக்கும் பொழுது அழுது அரட்டக்கூடிய சப்தம் கேட்கின்றது. இது என்ன சப்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, உமையா தன்னுடைய அடிமையான பிலாலை ஈமான் கொண்டுவதற்காக சூடு வைக்கிறாங்கிறான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது பிலாலை நீங்கள் உரிமை விட்டு விடுங்கள், விலைக்கு வாங்கி உரிமை விட்டு விடுங்கள். பிலால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிலாலை உரிமை விடுவதற்காக உமையாவிடம் பேச போகிறார். உமையா சொல்லலாம், இவனை வச்சு நீ ஒன்னும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு நான் அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்தி ரத்த சகதியில கிடக்கிறாரு, இல்ல நான் என்ன விலைக்கு நான் வாங்கிடுறேன். அதிகமான பணம் சொன்னா பகரமாக உன்னிடத்தில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கான அடிமையை எனக்கு தரணும்னு சொன்னான். எல்லாத்துக்கும் ஒப்புக்கொண்டாங்க, பேரம் பேசல. முஷ்ரிக்கான அடிமையும் பகரத்துக்கு கொடுத்து விட்டு அதிகமான காசையும் கொடுத்து விட்டு பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து செல்லவில்லை, அழைத்து செல்ல முடியல.
உடம்பெல்லாம் இரத்த காயத்தோடு அடித்து துவைக்கப்பட்டு துவம்சமாக கிடக்கின்றார். பிலால் அலி அல்லா தாலாவை தோல்ல தூக்கி போட்டு அபூபக்கர் சித்திக்கிறார் சொல்றான். உமையாக்கு ஆச்சரியம், அபூபக்கர் சித்திக்கு சிறந்த வணிகர், சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவர், மக்களுக்கு மத்தியில் செல்வாக்கு மிக்கவர், இப்படி ஒரு கருப்பு நீக்ரோவை அவர் ரத்தமும் சதையமா இருக்கிறத தூக்கி தோல்ல தூக்கி போட்டு போறாருன்னு ஆச்சரியம் படுத்து, அபூபக்கரே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு விட்டதா, அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்கிற பகரத்துக்கு அடிமை தந்திருக்க, இப்ப தோல்ல தூக்கி போட்டு ஒரு அடிமை தூக்கி போறியன்னு சொன்னோன்னு அபூபக்கர் சித்திக்கிறல் இல்லாதலான்னு சொன்னாங்க, நீ தான் ஏமாந்திருக்க, எனக்கு இந்த பிலாலுக்கு பகரமாக ஒரு முஸ்லிக்கான அடிமையை கேட்டதுக்கு பதிலால் அபூபக்கரே நீ எனக்கு அடிமையானால் பிலாலை நான் விடுவிப்பேன் என்று சொன்னாலும் கூட, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை விடுவிக்க சொன்னதின் காரணமாக நான் உனக்கு அடிமையா இருந்துட்டு பிலாலை விடுவிப்பேன். இப்படிப்பட்ட தோழர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ நேரங்களில் அபூபக்கர் சொன்னா தான் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு மிகப்பெரிய உபகாரம் செய்யாமல் எல்லாத்திற்கும் அவர்கள் செய்த சின்ன உபகாரத்திற்கு பெரிய உபகாரம் பதிலா செஞ்சாங்க. சிறு குழந்தையாக இருந்த பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபூஜஹல் கோபத்துல அடிச்சுட்டான். ஃபாத்திமா நாய் அப்பொழுது குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நேரம், அபூஜஹலை எதிர்த்து ஒன்னும் செய்ய முடியல. பெருமானாரிடம் ஃபாத்திமா நாய் அழுது கொண்டே வந்து சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ சுஃபியான் அப்பொழுது இஸ்லாத்தில் இல்லை, இவர்கள் எல்லாம் உறவுக்காரர்கள் தான், அப்ப அபூ சுஃபியானும் ஒரு தலைவர் மாதிரி தான், எனவே அபூ சுஃபியா தந்தையா, அபூ சுஃபியான் ஒரு முறையில் தந்தை வேண்டும், எனவே அபூ சுஃபியானிடம் போய் சொல்லு, அவர் உனக்கு நீதம் வழங்குவார் என்று எதிரியாத்தான் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்கிறாங்க. குழந்தை ஃபாத்திமா அபூ சுஃபியானிடம் சென்று அபூ ஜஹல் என்னை அடித்து விட்டார் என்று சொன்ன உடனே அரபிகள் பெண்களின் மீது கை வைக்க மாட்டார்கள், அபூஜஹல் தான் அதை மீறியது. ஹிஜ்ரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி உருவிய வாளுடன் நின்ற எதிரிகள் கூட வீட்டிற்கு அடந்தேறவில்லை, அந்த நாகரிகம் இருந்தது, வீட்டை சுற்றித்தான் முற்றுகையிட்டிருந்தாங்க. அபூஜஹல் தான் இதை வரலாற்றிலே பல முறையும் மீறியிருக்கின்றார். எனவே அபூ சுஃபியானுக்கு அதன் மீது கோபம், ஒரு சிறுமியை போய் கை நீட்டி அடித்து விட்டாய் என்று கூட்டிட்டு போய் அபூஜஹல போய் ஃபாத்திமா நாயிட்ட போய் அவன் போய் உன்னை அடிச்சானா போய் அடிங்கிறான். குழந்தை அடிச்சா எப்படி இருக்கும், அடிச்சதுல ஒரு திருப்தி ஃபாத்திமா நாயிக்கு, அடிச்சு விட்டு ஓடோடி சிரித்து கொண்டே வந்தார்கள். ஃபாத்திமா நாயி யாரோ சொல்லலா, நான் அபூ சுஃபியான் சொன்னேன், என்ன அபூஜஹல அடிக்க சொன்னா நான் அபூஜஹல அடிச்சுட்டு ஓடி வந்தேன் சொன்ன உடனே பெருமானாரின் கரம் அல்லாவின் கரத்தில் உயர்ந்தது. அல்லாஹும் அலா தன்சாஹு, அல்லாஹ் இவரை நீ மறந்து விடாதே. 55 யுத்தங்கள் பெருமானாருக்கு எதிராக யுத்தம் புரிந்த அபூ சுஃபியானுக்கு அந்த சிறு வயதிலே ஃபாத்திமாவுக்கு செய்த அந்த நன்றிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய நசீபை வழங்கி அந்த அபூ சுஃபியான் பேரை கேட்டால் நாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வைத்தார். இப்படி சிறு நன்றிக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதி உபகாரமாக பேருபகாரம் செய்துவிட்டார். ஒரே ஒருவரை தவிர அபூபக்கர் செய்த அந்த நன்றிக்கு நான் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை, நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்விடம் அதை ஒப்படைப்பேன் என்றார்கள். அந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பி செலுத்த முடியாத அளவிற்கு பெருமானார் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை வரலாறு, ஹிஜ்ரத்திலேயா ஹிஜ்ரத்தாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு எந்த யுத்தத்தையும் பற்றி எல்லோருக்கும் அறிவிக்க மாட்டார்கள். நாளை இந்த பக்கமாக பயணிக்க வேண்டும் என்றால் அந்த பக்கமாக பயணிப்பாங்க, ஏன் எதுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. சஹாபியர் சில குறிப்பிட்டு சாப்பிட்டு சொல்லுவாங்க இந்த யுத்தத்திற்கு போறோம், ஏனென்றால் முனாஃபிக்கியங்கள் இருந்தார்கள், இவர்கள் மூலமாக எதிரிகளுக்கு தகவல் தெரிஞ்சுவிடும், அதற்காக வேண்டி அவர்கள் செல்வாங்க. சில கருத்து குழப்பவாதிகள் கூட சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்லுவார்கள் என்று, ஏனென்றால் அதை சரியா விளங்கல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வடக்கு நோக்கிய வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு முதல் நாள் தெற்கு பக்கமாக உள்ள ஒரு ஊரை குறித்து விசாரிப்பார்கள். ஏனென்றால் முனாஃபிக்கினுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக. அப்ப நாளைக்கு அங்க யுத்தம் போறாங்க, எதிரிக்கு தகவல் போயிடும், அவன் உஷார் ஆகுவான். இப்ப போர் தந்திரங்கள் இது பொய் அல்ல. இங்க ஊரை விசாரிக்க தானே செஞ்சாங்க, இங்க போறோம்னு சொன்னா தானே போய். அப்போ அப்படியாக அவர்கள் இயேசுவாக யாரா தபூக் யுத்தத்தை மட்டும்தான் முன்னாடியே அறிவித்து அதிக நிதி தேவைப்படுது, தொலைதூர போக வேண்டியிருக்கின்றது, கடுமையான கோடை காலம் என்பதற்காக. அதே நிறைய சரித்திரங்கள் இருக்கின்றன, எல்லா சஹாபிகளும் நிறைந்த தன்னால் உதவியை செய்தார்கள். அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லா தாலா அவர்கள் பொற்காசுகளை வழங்கினார்கள். பெருமானார் அதை கோரிக்கொண்டு உஸ்மான் இனி அவர் என்ன கேட்டாலும் அவருக்கு கிடைக்கும் என்று பிறகு உஸ்மான் ரலியல்லா தாலா வாழ்த்தினார்கள். இப்படி எல்லாம் இருக்கு. இப்போ இனிய என்ன கொண்டு வந்தீர்கள்னு கேட்பாங்க. அப்போ உமர் ரலியல்லா தாலா அப்பொழுது வியாபாரத்தில் கொஞ்சம் செழிப்பு, எனவே அவர்கள் பெரிய மூட்டையை கொண்டு வந்திருக்காங்க. அபுபக்கர் சித்திக் ரலியல்லா தாலா அப்போ வியாபாரம் கொஞ்சம் விழுந்த நேரம், எனவே அவங்க கொஞ்சமா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உமர் ரலியல்லா தாலா ஒரு ஆசை பொறாமை அல்ல, இந்த விஷயத்திலேயாவது அபுபக்கர் சித்திக் ரலியல்லா தாலா நாம முந்திட்டோம், நாம நிறைய கொண்டு வந்திருக்கிறோம், அபுபக்கர் குறையதான் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி. பெருமானாரினுடைய அன்பை பெறுவதற்கு தானே தவிர சஹாபிகளுக்கு மத்தியிலே பொறாமைகள் கிடையாது. எல்லா சஹாபிகள்ட்டையும் நீ என்ன கொண்டு வந்தேன்னு கேட்டாங்க. கடைசியில் மிஞ்சினது அபுபக்கர் சித்திக் ரலியல்லா தாலா அவங்களும் உமர் ரலியல்லா தாலா கேள்வியை மாத்தி போட்டாங்க. மா ஹல்லப கல்லி அகலிக்க, உமர் ரலியல்லா தாலா உன்னுடைய குடும்பத்திற்காக நீங்க என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லா தாலா சொன்னாங்க இது போன்று ஒரு பங்கு அங்க இருக்குண்ணா. அபுபக்கர் சித்திக் ரலியல்லா தாலாட்டு அதே கேள்வியை கேட்டாங்க, உன்னுடைய குடும்பத்திற்காக நீங்க என்ன அங்க என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அல்லாவையும் ரசூலையும் தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உஸ்மான் உமர் ரலியல்லா தாலா செய்றாங்க, இந்த விஷயத்திலேயே நம்ம தோத்து போயிட்டோம். ஒரு கேள்வியை கேட்பதின் மூலமாகவே இதுதான் ஆளுமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆளுமை திறமை. மக்கா எப்படி அணிவடைந்தது? மக்காவிற்கு 10,000 பேரோட வர்றாங்க, மலையின் மீது முதல்ல தங்கணும், 10 பேருக்கு ஒரு அடுப்பு மூட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எல்லோரும் தனித்தனியே சமைங்கன்னா. 10,000 பேரும் தனித்தனியே அடுப்பு பத்த வச்சால் மக்காவிலிருந்து பார்க்கும் பொழுது 10,000 அடுப்புகள், ஒரு அடுப்புக்கு 10 பேர் அவங்க கணக்கு போட்டாங்க, வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பெரும்படை வந்திருக்குது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யூகம், சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பு. பதிரில எதிரிகள் எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் என்று ஒரு சிறுவன் அங்கிருந்து வந்தவனை பிடிச்சி அடிச்சு கேட்டாங்க சஹாபிகள். அவன் சொல்ல மாட்டான்ட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை அரவணைத்து, என்ன சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, ஒட்டக கறி சாப்பிட்டேன், எத்தனை ஒட்டகம் அறுத்தாங்க, அப்ப 100 ஒட்டகம் அறுத்தாங்க, அல்ல இத்தனை ஒட்டகம் அறுத்தாங்கன்னு சொன்ன உடனே இத்தனை ஒட்டகம் அறுத்தால் அவங்க 1,000 பேருக்குள்ள வந்திருப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிப்பு. இப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த உலகத்தில் இதை விடவும் சாதிக்க வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கின்றது என்று இல்லாத அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை உருவாக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சென்ற நோக்கம் நிறைவேறாமல் தோற்று திரும்பிய ஒரு தருணம் உண்டு. வெளிப்படையாக பார்த்தா தோத்த மாதிரி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்கின்றார்கள், காபாவை வலம் வருவதாக. எனவே அவங்க என்ன செய்யறாங்க, நாம உம்ராக்கு செல்வோம் என்று சஹாபிகளை அழைத்துக் கொண்டு 1,400 சஹாபிகளை அழைத்துக் கொண்டு உம்ராவுக்காக செல்கின்றார்கள். பெருமானாரின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணிப்பதற்காக மக்கா குறைசி காபிர்கள் தூரத்துக்கு ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சிருக்கிறான். செய்தியை ஒரு ஆள் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்லிடுவார், அவர் வந்து அடுத்த ஆள்கிட்ட சொல்வார். ஒவ்வொரு அசைவும் அங்க தெரியுது. எனவே இவர்கள் வருகின்றார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடன்
என்ன செய்யறாங்கன்னா, ஹாலித் இப்னு வலீத் அப்பொழுது எதிரணியில் இருந்தார். ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் தான் உஹதிலே இத்தனை வீழ்ச்சிக்கும் இத்தனை சஹாபிகள் மரணத்திற்கும் ஹாலித் இப்னு வலீதினுடைய ஆளுமைதான் காரணம். அவ்வளவு பெரிய போர் தந்திரம் மறைந்தவர். ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் குதிரைப்படையை அழைத்துக் கொண்டு அரண் போல அந்த பாதையை அடைத்துக் கொண்டு நிற்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் மாற்று பாதையை தேர்ந்தெடுத்து போகும் பொழுதுதான் அந்த ஹுதைபியா என்ற இடத்துல குதிரை படுத்துக் கொண்டது. அல்லாஹிற்கு இதுல விருப்பம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டாங்க. யாராவது போய் மக்காவுள்ளவர்களிடம், நாங்கள் உம்ராவுக்குத்தான் வந்திருக்கின்றோம், எங்களிடம் ஆயுதம் எதுவும் இல்லை, பலி பிராணிகள் தான் இருக்கின்றன, நாங்கள் இஹ்ராம் உடையில் இருக்கிறோம், எனவே நாங்கள் உம்ரா சென்று விட்டு செய்து விட்டு திரும்பி விடுவோம் என்று செய்தி சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் ஏற்கவில்லை. ஏனென்றால் பதிரில் காயப்பட்ட வடு, பதிரிலே அவர்கள் தோற்று அந்த காயத்தோடு இருக்கின்றார்கள், இவர்களை அனுமதித்தால் அவர்கள் ஜெயிச்ச மாதிரி நாமெல்லாம் தோத்த மாதிரி ஆயிடுவோம் சொல்லி அவர்கள் அனுமதிக்க முடியாதுன்றான். எனவே அங்கே தங்கி இருக்கிறாங்க. அப்போ நமது சார்பாக யாராவது போய் பேசலாம் என்று உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு நீங்க போய் மக்காவை போய் பேசிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, சமாதானம் போவதற்கு என்னை விடவும் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலானு தான் தகுதியானவர்கள், நான் கொஞ்சம் வேகப்பட்டுருவேன், ஏற்கனவே எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பகையும் இருக்கு, எனவே உஸ்மான் அலி அல்லாஹு தஆலானு அதுக்கு பொருத்தமானவர்கள் என்று பணிவோடு சொன்னார்கள். அது பெருமானாருக்கும் சரி எனப்பட்டது. உஸ்மான் அலி அல்லாஹு தஆலானு அவர்களை, நாங்கள் உம்ராவுக்கு தான் வந்திருக்கின்றோம், ஆயுதங்கள் எதுவும் கொண்டு வரவில்லை, இஹ்ராம் உடையில இருக்கிறோம், பலிப்பிராணிகள் தான் இருக்கின்றன என்ற விவரத்தை எல்லாம் சொன்னான். உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு குரைசி காஃபிர்களிடம் சென்ற பொழுது குரைசி காஃபிர்கள் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு தங்க தாம்பூலத்தை வச்சு வரவேற்றான். ஏன்னா உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு செல்வாக்கு. அவர்கள் தங்க தாம்பூலத்தில் வைத்து வரவேற்று அவரோடு பேசிய பொழுது அவங்க என்ன செய்யல, அப்பவும் ஒத்துக்கொள்ளவில்லை. அவங்க சொன்னா இப்பவும் இஹ்ராம் உடையில தான் இருக்கிறாங்க. உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்க மட்டும் வேணா என்ன செய்யுங்க, உம்ரா செஞ்சுட்டு போங்க. இதை நாம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு வாக்கியம் இது. இபாதத்தா அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமா, இஹ்ராம் உடையோட வந்திருக்காங்க, காபா பிறந்த ஊரு, கண்ணுக்கு முன்னால காபத்தெல்லாம் இருக்குது, நீங்க தவாப் செய்யுங்கன்னு சொல்றாங்க. உஸ்மான் அலி அல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நான் தவாப் செய்ய விரும்பவில்லை. அங்க சஹாபிகள் பேசிக்கிட்டாங்க, உஸ்மான் போயிருப்பாரு, தவாஃப் எல்லாம் செஞ்சிருப்பாரு, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஆசை காபாவை பார்ப்பதற்கு. உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவங்க தவாஃப் செஞ்சிருப்பாங்கன்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு காலம் பெரும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வருவதற்கு தாமதமாகவுடன் ஒரு வதந்தி பரவியது, உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவர்களை எதிரிகள் கொண்டுட்டாங்கிற ஒரு வதந்தியும் பரவியது. அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளிடமும் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். இதுதான் ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்றது. அப்ப உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு புகரமாக எனது இந்த கரத்தை உஸ்மானுடைய கரமாக நான் பைய செய்கிறேன். அப்ப உஸ்மான் அலி அல்லாஹு தஆலாவும் மரணிக்கவில்லை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மீது ஊர்ஜிதப்படுத்துகின்றார். அதுபோல எதிரிகள் சார்பிலே ஒருவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார், அப்பொழுதும் அது செயல்பட முடியவில்லை. கடைசியிலே சுஹைல் முதல்ல உருவத்தை பின்ன சக்கபி முதல்ல வந்தார், பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்பவும் என்ன செய்யல, பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சுஹைல் பின் அம்ரு ரெண்டாவது வர்றாங்க. சுஹைல் வரும்போதே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நம்ம காரியம் லேசாகி, சுஹைல் என்றால் எளிது இலகு என்று அர்த்தம், லேசாகி விட்டது என்றார். ஆனா அவ்வளவு லேசா ஒண்ணு முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை எழுத ஆரம்பிக்கிறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீம்லாம் நாங்க ஏத்துக்கிட முடியாது, பிஸ்மிக்கல்லாஹும்மன்னு எழுதுங்க. ரஹ்மான் ரஹீம்லாம் நாங்க கேள்விப்படாத ஒன்று, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதுங்க, நான் அப்படித்தான் எழுதப்பட்டது. அப்ப மின் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுத சொன்னார்கள். எழுத சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ்னு ஏத்துட்டா நம்மளுக்கு எழுதுக்கு இந்த பிரச்சனை, எனவே அப்துல்லாவினுடைய மகன் முகம்மது என்று எழுதுங்க. அப்ப அலீர் அலி அல்லாஹு தஆலான்னு கூட எழுதுனது அது அழிங்கன்னு சொன்னாங்க. அலீர் அலி அல்லாஹு தஆலான்னு அதை அழிக்க மாட்டேன்ட்டான். இது ரசூலுடைய உத்தரவை மீறுவது அல்ல,
ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியமா உத்தரவா என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலையாக சென்றிருந்த பொழுது டைம் ஆயிடுச்சு, வக்து கலாவாயிரும் என்று அபூபக்கர் சித்திக் தொழுகை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வந்துட்டான். ரசூல்லா வந்த உடனே சஹாபிகள் இசாரா செய்யறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்து உமுக்கு அங்கே நின்று தொழுவைங்கிற மாதிரி இஷாரா காட்டுறாங்க. ஏன்னா ரசூல்லா என்ன தக்பீர் கட்டல அல்ல, அவங்க இஷாரா காட்டலாம். அபூபக்கர் சித்திக் தான் தொழுது வச்சுட்டு இருக்காங்க, எனவே நீங்க அங்கே இருங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் பின்னாடியே வந்துட்டான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தொழுகையை தொழுகை வைத்தாங்க. திரும்பி வந்து கேட்டாங்க, நான் உத்தரவு வந்து அங்கே நின்று தொழுவீங்கன்னு தானே சொன்னேன், ஏன் நீங்க வந்துட்டீங்கன்னு. அப்போ அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொன்னாங்க, அபு குஹாஃபாவினுடைய அவனுடைய தந்தை பேர் அபு குஹாஃபா, அபு குஹாஃபாவினுடைய மகனுக்கு உங்களுக்கு முன்னால் நின்று தொழுவைக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னா. அப்போ உத்தரவா ஒழுக்கமா என்றால் ஒழுக்கம் தான் முக்கியம், பெருமானாரினுடைய கண்ணியம் தான் முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களே அந்த செய்தாங்க, அந்த எழுத்தை அழித்து உடன்படிக்கை எழுதினாங்க. எல்லாமே அவர்களுக்கு சாதகமா தெரிஞ்சு, எதிரிகளுக்கு சாதகமா இருக்கு. மக்காவிலிருந்து யாரும் மதீனா சென்றால் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு யாராவது சென்றால் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும். மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் திருப்பி அனுப்ப மாட்டோம். 10 வருஷம் நம்மளுக்குள்ள சண்டை வேண்டாம். இப்படியான ஒப்பந்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துக்கும் சம்மதிச்சிட்டான், சம்மதித்து கையெழுத்து போட்டார்கள். இப்பொழுது இஹ்ராமை களைய வேண்டும், இஹ்ராம களைஞ்சிருங்க, நம்ம வந்து உம்ரா செய்யலன்னு. எல்லா சஹாபிகளும் அப்படி அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஆசையோட வந்திருக்காங்க, சொந்த ஊருக்கு போறோம், காபத்துல்லாவில் போய் தரிசிக்க போறோம், தவாப் செய்ய போறோம்னு ஆசையோட வந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் சொல்ல கேட்கக்கூடாதுன்னு இல்ல, ஒரு விதமான மனோநிலையில அவங்க யார் என்ன செய்யல, இஹ்ராம் கடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட தன்னுடைய கூடாரத்தை கொண்ட பொழுது, அப்பொழுது அங்கு அழைத்து வந்திருந்த அவங்களுடைய மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஏன் கவலையோட இருக்க, இல்ல சஹாபிகள்கிட்ட நான் சொன்னேன், யாருமே கலையல்ல இஹ்ராம் உடைய. அப்ப உம்மு சல்மா தான் யோசனை சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் தாங்க முதல்ல இஹ்ராம் உடைய களைந்து முடி களைந்துருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி செய்தாங்க, எல்லா சஹாபிகளும் இஹ்ராம் களைஞ்சு முடி களைஞ்சாங்க. அப்ப மனைவியினுடைய முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மனைவியினுடைய ஆலோசனையும் செல்லுபடி ஆகின்றது, அதை கேட்கலாம் என்பதற்கான ஒரு வழித்தடமும் இந்த நபி வழியிலேயே நமக்கு கிடைக்கிறது. இப்ப இஹ்ராம் செய்ய உம்ரா செய்ய முடியாம திரும்பும் பொழுதுதான் உமர் அலி அல்லா தலான்னு கேட்கிறாங்க, நம்ம ஹக்கில் தானே இருக்கிறோம், ஏன் நம்ம இவங்களுக்கு இவ்வளவு பணிந்து போகும் போக வேண்டும் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர் என்று ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. வீரா வேசமாக பேசின உமர் ரலியல்லாஹு தஆலா பெட்டி பாம்பா அடங்கி போயிட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்ட அந்த இன்னும் அந்த ஏமாற்றத்தினுடைய பாக்கிய போய் சொல்றாங்க, நாம சத்தியத்தில் இருக்கிறோம், ஏன் இவங்களுக்கு இவ்வளவு அடங்கி போகணும், ரசூல்லா ஏன் கையெழுத்து போட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூல்லா என்ன வார்த்தை சொன்னாங்களோ, அவங்க அன ரசூலுல்லாஹ் நான் அல்லாஹ்வின் தூதர்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க ஹுவ ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். இப்படி தோல்வியுற்ற இந்த தருணத்தில் தான் அல்லாஹ் ஆயத் திறக்கிறான். மக்கா வெற்றி அடைந்த போது ஆயத் திறக்கல, ஃபத்ஹு பத்ரில் குறைஞ்ச பேர் இருந்து பெரும் வெற்றியை அடைந்த பொழுது இருக்கல, அல்லாஹ் இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா, தெளிவான ஒரு வெற்றியை தந்தோம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறோம். அப்ப இந்த உடன்படிக்கையின் மூலமாக என்ன ஆகி போயிடுச்சுன்னு சொன்னா, மக்காவினுடைய சுற்றுச்சூழத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஆசையாக இருந்தாங்க, மக்கா காஃபிர்களுக்கு பயந்துகிட்டு இஸ்லாத்தை ஏற்காம இருந்தாங்க. இப்ப உடன்படிக்கை 10 வருஷம் யுத்தம் இல்லைன்னு நினைச்சு எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த சுற்றுச்சூழத்தில் இருக்கிறவர்கள் குறைசி காஃபிர்களுக்கு பயந்துகிட்டு இஸ்லாத்திற்கு வராம இருந்தாங்க, இப்ப யுத்தம் இல்லைன்னு உடன்படிக்கை எழுதியாச்சு, எனவே இந்த சம்மாவோட சண்டை பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கை பெருக ஆரம்பிச்சு. ஃபத்ஹு மக்காவில் 1500 பேரோட ஹுதைபியாவுக்கு வந்தவர்கள் ஃபத்ஹு மக்காவில் 10,000 பேரோட வர்றாங்க.
பத்து மடங்கு அதிகமாயிடுச்சு. அப்போ இந்த வரலாறு நம்மளுக்கு தெரிவிப்பது, ஒரு சின்ன தோல்விகளுக்கு முன்னால் நம்மளுடைய வெற்றி பாதைகளும் அதுக்கு இருக்கும். அதை நம்மை அடைவதற்கு போது நாம விரக்தி ஆகிடக்கூடாது. அல்ல, அதுல ஒரு ஹைரை வச்சிருப்பான், அல் ஹைரு ஃபீமா வக்கா, எது நடந்ததோ அதுல ஒரு நன்மை இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தது. இப்படி இன்னும் எத்தனையோ விஷயங்கள், அடிமைகளுடைய விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதம், அவர்களுக்கு உண்டான உரிமைகளை வழங்கியது, அவர்களை எவ்வளவோ தூரத்துக்கு உயர்த்தியது. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடவுளை தேடிய பயணங்களிலே பல வருடங்கள், கடைசியில ஒரு பாதிரியார் சொன்னார், என்னென்ன அடையாளங்களோடு இருக்கும், அவர் தான் இறை தூதர்னு. எனவே மதீனாவிற்கு வழி தெரியாமல் ஒரு கூட்ட வியாபார கூட்டத்தோடு வந்தவர்களிடம் பணம் கொடுத்து என்ன மதியனால விட்டுருங்க, நாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவர்கிட்ட உள்ள பொருளை எல்லாம் ஆப்பிக்கிட்டு சல்மான் ஃபாரிசியே அடிமையா வித்துட்டாங்க. சல்மான் ஃபாரிசி ஒரு ராஜ பரம்பரையில உள்ளவர், கடவுளை தேடிய பயணத்தில் அடிமையாக விற்கப்பட்டு கடைசியில மதியனாவுக்கு வந்துட்டாங்கிற ஒரு நிம்மதி. பெருமானாரையும் வந்து விட்டார்கள் ஹிஜரத்தையும் தெரிஞ்ச உடனே அந்த பாதிரியார் சொல்லியிருக்காரு, சதக்கா பொருள், சதக்கா பொருளை பெருமானார் நபிகள் உண்ண மாட்டார்கள். எனவே சரி, கொஞ்சம் பேர்த்தம்பழங்களை எடுத்துக்கொண்டு சதக்காவா கொடுத்தாங்க. ரசூலா தன் தோழர்களுக்கு கொடுத்துட்டான். மறுநாள் இது அன்பளிப்பு என்று கொடுத்தார்கள், அதை உண்டு கொண்டார்கள். அத்தோடு பெருமானார் சல்மான் ஃபாரிஸ் அந்த பாதிரி சொல்லியிருக்காரு, பெருமானாருக்கு நபித்துவ முத்திரை இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்பதற்காக சல்மான் ஃபாரிஸ் சுத்தி சுத்தி வந்தாங்க. பெருமானாருக்கு விண்ணுக்கு மேலே இருக்கிறதும் தெரியும், மண்ணுக்கு கீழே இருக்கிறதும் தெரியும். கபூர்ல வேதனை நடப்பதையும் அறிந்தார்கள், எதற்காக வேதனை செய்யப்படுது என்பதையும் நமக்கு சொல்லி காட்டினாங்களே. பெருமானாரே தொடர்ந்து நல்ல பாத்துக்கன்னு சொல்லி காட்டினாங்க. பெருமானாரை கட்டி அணைத்த அந்த சல்மான் ஃபாரிசியை அந்த யூதன் விடுவிப்பதற்கு 300 பெரித்தம்பள கன்றுகள் நடக்க தர வேண்டும், இத்தனை ஊக்கியா தங்கம் தந்தா நீ விடுதலைன்னு சொல்லிட்டான். அப்ப அவ்வளவு தோழர்களிடம் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை கன்றுகளையும் தன் கையினாலேயே அதை வச்சாங்க. பெருமானாருக்குடைய கையினுடைய பறக்கத்தால அது வேகமாக வளர்ந்தது. சஹாபியரிடம் கொஞ்சம் தங்கத்தை வாங்கி கொடுத்து இதை கொண்டு கொடுன்னாங்க. அது கொடுத்த பொழுது அது குறைவா தான் இருந்துச்சு, நிறுத்து பார்க்கும்போது அவன் கேட்டதை விடவும் அதிகமா இருந்துச்சு. ஆக அடிமையா இருந்த அந்த சல்மான் ஃபாரிசியை எந்த இடத்துல இருந்து அடிமையா இருந்தாங்களோ அதே தேசத்திற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னரா அனுப்புறான். இஸ்லாம் வந்தேரிகள் என்று சல்மானும் மின்னி மின் அகல பைத்தி என்று சொன்னான். வந்தேரிகள் என்ற வார்த்தை இஸ்லாமிய வரலாற்றில் இல்லை, அகதிகள் என்ற வார்த்தை இஸ்லாமிய வரலாற்றில் இல்லை. சல்மான் ஃபாரிசி அந்த அகல் யுத்தத்துக்கு யோசனையை சொன்னதுனால மக்காவாசியில் அவங்க மக்காவாசின்னு சொல்லி கொண்டாடினாங்க. அன்சாரிகள் அவர் மதினாவாசின்னு ஒரு ஆசையில பெருமானா சொல்லாங்க, அவர் ஏன் குடும்பத்தை சேர்ந்தவர் பண்ணாங்க. ஆக வந்தேரிகள் என்ற வார்த்தைகளோ அகதிகள் என்ற வார்த்தைகளோ இஸ்லாமிய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் பிறந்தவுடன் பெற்றோருடைய பெயர் தெரியாது நம்மளுக்கு, ஆனால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் பேரும் அவனுடைய திருத்தூதரின் பேரும் தான் நம்ம காதில முதல்ல விழுந்துச்சு. நாளை கபருலே புகாரில வரக்கூடிய 7 ஹதீஸ், இன்னக்கும் துஃப்தனூ நபி, என்னை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று பெருமானாரை பற்றி கேட்கப்படும் அங்கு. அப்போ மன் ரப்புக என்பதெல்லாம் அபூஜாவில் அப்ப உள்ளதே இருப்பான், ஏன் அவனும் ரப்பும் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப அதெல்லாம் அவைகளை கழிப்பதற்காக முஸ்லிம்கான மெயின் கேள்வியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதுதான் என்பதை நாம் பார்க்கின்றோம். மஹநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆண்டுதோறும் நாம் பேசினாலும் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்புதான் நாளை மஹ்ஷரிலே நம்முடைய அமல்களால் நாம் சொர்க்கம் சென்று விட முடியாது. பெருமானாருடைய ஷஃபாத்தின் மூலமாகத்தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பு, ஒரு மனிதர் வந்தார் கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார், அதுக்காண்டி என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னாங்க.
அல்லாஹ் மீதும் ரசூல் மீதும் அன்பு தான் வச்சிருக்கேன். அப்ப அல் மர்உ மன் அஹப்ப, ஒரு மனிதன் தான் யார் மீது அன்பு வைத்தாரோ அவரோட இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ மாதிரி நாங்க சந்தோஷம் அடைந்தது வேற ஹதீஸ் இல்லை. ஏன்னா ரசூல்லாவை நாங்க பிரிய வைக்கிறோம், ரசூல்லா மீது இருப்போம், அவளோட நாங்க இருப்போம். எனவே நம்முடைய அமல்கள் மூலமாக நாம் சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதன் மூலமாக, பெருமானுடைய சக்கராத்துடைய ஹாலில் அவர்கள் கேட்டார்கள், சக்கராத்தினுடைய வலி என்னுடைய உம்மத்தார்களுக்கெல்லாம் இப்படித்தான் இருக்குமா? எல்லாத்துக்கும் சக்கராத்துடைய வலி இருக்கும், உங்களுக்கு அது ரொம்ப லேசாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேற வழி இல்லையா என்று கேட்டபொழுது மூன்று காரணத்தை சொன்னாங்க. ஒன்று, பெற்றோர்களை நல்ல விதமாக நடத்துவது, அநாதைகளை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை ஆதரிப்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் அதிகம் சலவாத்து சொல்வது, இதுதான் நம்மை ஈடேக்கும். ஒரு சஹாபி வந்து கேட்டார், யார ரசூலல்லாஹ், நான் பரலான தொழுகையை தொழுகிறேன், ஆனா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சின்ன அமல் எனக்கு சொல்லி தாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிரியமானது தஹஜ்ஜத் தொழுக, எனவே தஹஜ்ஜத் தொழுங்கன்னாங்க. அவர் சொன்னாரு, நான் விவசாயி, நான் அந்த களிமேட்டில் வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு படுத்தணும்னு சொன்னா நான் தஹஜ்ஜத்துக்கு ரெகுலரா நான் அதை கொண்டு வர முடியாது, எனவே வேற ஒரு அமலை சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுக்கு பிடிச்சது சலவாத் அதை ஓதுங்கண்ணா. அப்ப தஹஜ்ஜத் தொழ முடியாதவருக்கு கூட சலவாத்தை சொல்லி இந்த சலவாத்தை கொண்டு போதுங்க, நீங்க சொர்க்கம் புகுவீர்கள் என்று சொன்னார்கள். எனவே அதிகம் அதிகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி நம் நாவை ஈரப்படுத்தி சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனைவருக்கும் நல்ல அருளை உருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு தடவை சத்தமா எல்லாரும் சலவாத் சொல்லுங்க, وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم السلام عليكم